ஒரு வாய் சோறு திங்கிறதுக்கு எத்தனை பேர் கடந்து உழைக்க வேண்டியிருக்கு? எப்பப்பா எவ்வளவு வேலை? எல்லாம் பக்கத்துல தானே இருக்கு. இல்ல சரோஜா, சின்ன பிள்ளை எல்லாம் சாப்பிட்டு பத்தியா?
என் மக பூமாரி வேற மிச்சம் இருக்கும் சொல்லிட்டு இருக்கா. அதனால அவ மிச்சம் வச்சானா அந்த தட்டுல சாப்பிட்டலான்னு இருக்கேன். நீ வேணா பசிச்சுன்னு சாப்பிடு சரோஜா. அப்புறம் அந்த டிரைவர் தம்பி மட்டும் வரவே இல்லை பாத்துக்க. அவருக்கு மட்டும் சாப்பாடு போட்டு கொண்டு போய் கூடு. ஏன் அவங்க வந்து சாப்பிட மாட்டானோ? அவனுக்கு மட்டும் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாலும் சாப்பிடானோ? இல்ல சரோஜா, அவன் டிரைவர்ல பஸ்ஸுக்கு காவல் இருப்பானா இருக்கும். அதான் அவன் பக்கமே வரல, நீ கொண்டு போய் கொடுத்துருன்னு சொன்னேன். கொஞ்சம் வாங்க. என்ன கொஞ்சம் குழம்பு வேணும், பானையோட தூக்கிட்டு வந்து ஊத்துங்க. குழம்பு என்ன என் தலைமையில இருக்கு, அங்க பக்கத்துல எனக்கு தூக்கி ஊத்திக்கிற வேண்டியதானே. சரிங்க பச்சிக்கிளி. ஹலோ கேக்குதா டிரைவர்?
டிரைவர் உங்களதா? டிரைவர் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எதுக்குங்க இப்படி பயமுறுத்துற மாதிரி எழுப்புறீங்க? சாஃப்டா மெதுவா என் பேர் சொல்லி கூப்பிட்டா நான் முழிக்க மாட்டேனா? இப்படியா எழுப்புறது? உங்க பேர் யாருக்கு தெரியும்? நான் மெதுவா சாஃப்டா கூப்பிட்டுதான் உங்களை எழுப்பினேன். நீங்க தானே எவ்வளவு கூப்பிட்டாலும் எழும்பவே இல்லை, அதனால லேசா தட்டி எழுப்பினேன். இதோ லேசா தட்டி எழுப்புறது, அடிச்ச இடத்துல புத்தூர் கெட்டு போனோங்க. அந்த அளவுக்கு எனக்கு வலிக்குது. சும்மா சொல்லாதீங்க, நான் லேசா தான் தட்டினேன். இதுக்கு பேர் தான் லேசா தட்டுறதா? நீங்க என்னமேடி யாரையும் தட்டிடாதீங்க. சரி இந்தாங்க சாப்பாடு. உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்லி எங்க அக்கா சொன்னாங்க. என்னங்க சாப்பிடுங்க. என்னங்க சாப்பாடு இப்படி தரீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஊட்டிய விடணும். ஊட்டி விட்டா நல்லாதான் இருக்கும். என்னது அது? வந்துங்க எங்க வீட்டுல எங்க அம்மா சாப்பாடு தனியா குழம்பு தனியா கூட்டு தனியா எடுத்து வைப்பாங்க. நான் வேணுங்கிற அளவுக்கு போட்டு போட்டு சாப்பிடுவேன். இங்க இப்படி மொத்தமா ஒரே தட்டுல எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு வந்தோடனே எனக்கு எப்படி சாப்பிடுறதுன்னே தெரியலங்க. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்க, சாப்பிட தெரியாதா? சாப்பிட தெரியுங்க. இந்த மாதிரி மொத்தமா குழம்பு ஊத்துனா சாப்பிடவே பிடிக்காதுன்னு சொன்னேன். அப்படினா நீங்க எல்லாரும் வந்து அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு நீங்க வரணும். இப்படி நீங்க வந்து பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்துருந்தீங்கன்னா இப்படிதான் கொண்டு வந்து தருவோம். ஏங்க பஸ் பாதுகாக்கணும்ல, பஸ்ஸுக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் நான் தான் பாதுகாத்துக்கணும். பஸ்ல ஏதாவது திங்ஸ் காணாம போச்சுன்னா எங்க ஓனருக்கு நான் தாங்க பதில் சொல்லணும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் தான் மாட்டிப்பேன். அதனாலதான் பஸ்ஸுக்குள்ளே இருந்து பாத்துட்டு இருக்கேங்க. ஆமா நீங்க பாத்துக்கிற லட்சணம் தான் நல்லா தெரியுதே. இவ்வளவு நேரம் நான் வந்து நின்னு கூப்பிட்டு இருக்கேன், உங்களுக்கு அதே கேக்கல. தட்டி எழுப்பினதுக்கு அப்புறம் தான் எழுந்து என்னன்னு கேட்டீங்க. ஏங்க நீங்க தட்டல, அடிச்சீங்க. நான் தட்டி தான் கூப்பிட்டேன். என்னங்க சாப்பாட்டை பிடிங்க, எவ்வளவு நேரம் தான் தூக்கிட்டே நிக்கிறது, கையெல்லாம் வலிக்குது. நினைக்கிறேன் எங்க அக்கா கிட்ட தான் கேக்கணும். சரி சரி, எது எப்படியா? நீங்க தானே உங்க கையினால கொண்டு வந்து தந்தீங்க. சாப்பிட்டு பாக்குறேன், நல்லா இருக்கும்னு நம்புறேன். நம்பி சாப்பிடுங்க, சாப்பாடு நல்லாதா இருக்கு. சரிங்க. அப்ப நான் போட்டுமா? போறீங்களா? எதுக்குங்க? இங்கேயே இருங்க. எதுக்கு நான் இங்கேயே இருக்கணும்? இல்லங்க, நான் வீட்டுல சாப்பிட்டா டிவி பார்த்துட்டே சாப்பிடுவேன். இங்க என்ன என்டர்டெயின்மெண்டும் இல்லல்ல, அதான் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டே இருங்க, நான் கடகடன்னு சாப்பிட்டுறேன். என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் மாதிரியா இருக்கு? அது இல்லங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டே இருங்களேன், நான் 5 மினிட்ஸ்ல சாப்பிட்டுருவேன். சரி சரி பேசுறேன், சாப்பிடுங்க. என்ன பிசாண்டி கூட வந்தது, சாட் ஆகல ஏன் கேட்டாங்க? நீங்க வந்து சாட் உட்கார்ந்திருக்கீங்க, எதுக்கு வாரது? இதுதான் நீங்க கூட்டிட்டு வந்ததால கவனிக்கிற லட்சணமாங்களா? நான் அப்படி யார கவனிக்காம இருந்தேன்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை